பழனியில் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் வீரமணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வீரமணிகண்டன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சிவரஞ்சனி, தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பழனி அப்பர் தெருவு. நீங்க பார்க்கலாம், இது ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த குடியிருப்பு பகுதியில் தான் பட்டப்பகலில் சற்று முன்ன வந்து துப்பாக்கி சூடு நடந்தது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த ஒளிப்பதிவாளர் காட்டிய போல் இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த 12 செண்ட் இடத்து சொந்தக்காரர் வந்து இளங்கோவன், இது தனக்குத்தான் சொந்தம் என்று நடராஜன் தியேட்டர் உரிமையாளர் வந்து நடராஜன் உரிமை கூறியுள்ளார். இது சம்பந்தமாக வழக்கு பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கு. 2004 வந்து இந்த தீர்ப்பானது இளங்கோவனுக்கு சாதகமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் தற்போது கட்டிடப் பணிகளுக்காக இந்த பணியை வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போது இன்று காலை நடராஜன் தியேட்டர் உரிமையாளர் நடராஜன் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியால் இளங்கோவின் மாமன்னார் பழனிசாமி மற்றும் அவர் உறவினரான சுப்பிரமணியை வந்து துப்பாக்கியால் சுட்டதில் வந்து சுப்பிரமணியக்கு வந்து வயிற்றுப்பகுதியிலும் பழனிசாமிக்கு வந்து பின்பகுதியிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. தற்போது இருவருமே வந்து சம்பவ இது வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த டிஐஜி முத்துச்சாமி மற்றும் ஏடிஎஸ்பி வந்து இந்த பகுதியில் வந்து விசாரணை நடத்தினாங்க. முதற்கட்ட விசாரணையில் நடராஜன் வந்து கைத்துப்பாக்கியை மறைத்து வைத்து சுட்டது போது தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அவங்க அந்த துப்பாக்கியை வந்து தட்டி வருவதற்காக இங்கிருந்து கற்கள் ஆயுதங்கள் அந்த கட்டைகள்லாம் வந்து தூக்கி வீசியிருக்காங்க. இருந்தபோது பக்கத்தில் அருகாமை செல்ல மக்கள் வந்து பயப்பட்டுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் கையில் கைத்துப்பாக்கி இதனால் யாரும் அவரை பக்கத்தில் போகலை. இதனால் வந்து பதற்றம் அடைந்திருக்கு. அவர் நடந்தே சென்று உள்ள அப்போது சம்பவத்திற்கு வந்த வந்து போலீஸார் வந்து அவரை கைது செய்து பழனி நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திருக்காங்க. இதை குறிப்பாக சொல்லணும்னா, தற்போது கிடைத்த தகவலின்படி பழனிசாமியின் பின்பகுதியிலிருந்து குண்டுகள் அகற்றப்பட்டுள்ளது. இப்போ தீவிர சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக வந்து சுப்பிரமணியம் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. முதற்கட்டமாக காவல்துறை விசாரணையில் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை. என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள்னா, 307 கொலை முயற்சி வழக்கும் மற்றும் வந்து ஆயுதச்சட்டம், கைத்துப்பாக்கி உரிமை இருந்தாலும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணதாக பயன்படுத்தி ஆயுதச்சட்டத்தை வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இப்போ அவரை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவரை வந்து சிறையில் அடிக்க வாய்ப்புள்ளது. சிவரஞ்சனி, வீரமணிகண்டன், பட்டப்பகலில் பிரதான சாலையில் வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் உள்ளவங்க என்ன தெரிவிக்கிறாங்க? இந்த கைத்துப்பாக்கி பார்த்தீங்கன்னா, அந்த குடியிருப்பு பகுதி வந்து அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, நெருக்கமான பகுதி. இந்த பகுதியில் வந்து மக்கள்லாம் கூடிதான் இருந்தாங்க. அந்த பகுதியில் வந்து மக்கள் வீடுகளில் இருக்கும்போது சீனி வெடி வெடித்தது போல், சின்ன பட்டாசு வெடித்தது போல் சத்தம் கேட்டிருக்கு. உடனே அருகே மேலேருந்து மாடியிலேருந்தும் கீழே வந்து பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் கையில் கைத்துப்பாக்கி இருந்திருக்கு. அந்த இந்த காட்சியை பார்க்கலாம். அந்த உறவினர்கள், காயம்பட்ட உறவினர்கள், அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் இங்கே வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து அதை வந்து அவரை வந்து அந்த கைத்துப்பாக்கி அகற்றுறதுக்காக கட்டைகள்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் பயந்துக்கிட்டு யாரும் அவர் பக்கத்தில் போகல. என்ன காரணம், துப்பாக்கி இருந்தனால அவர் நடந்தே போயிருக்காரு. நடக்க முடியல, 70 வயசு ஆயிடுச்சு, நடக்க முடியல. அப்போது தான் போலீஸார் வந்து அவரை கைது செய்கிறாங்க. இப்போது அந்த 70 வயது முதியவரை வந்து போலீஸார் தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முத்துச்சாமி ஐபிஎஸ் டிஐஜி வந்து வந்து அவரை வந்து ஆயுதச்சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இதனால் இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. பழனிலேயே ஒரு பரபரப்பையும் ஏற்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூடு. சிவரஞ்சனி, வீரமணிகண்டன், நீங்கள் இணைப்பிலேயே காத்திருங்க. பழனியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த இருவரில் ஒருவர் மதுரை அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், குண்டடிப்பட்டவர்களோடு உடல்நிலை குறித்து தற்போது மருத்துவமனை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? சிவரஞ்சனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நிலத்தகராறின் காரணமாக தொழிலதிபர் நடராஜன் என்பவர் தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் சுப்பிரமணியன் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரை சுட்டதில் பழனிசாமி என்பவர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல் சுப்பிரமணியன் என்பவர் பழனி அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சற்று முன்னதாக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலையானது தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும், இருப்பினும் அவரது உடலில் இருக்கக்கூடிய தோட்டாவை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த தோட்டாவை உடலிலிருந்து அகற்றிய பின்னரே அவரது உடல்நிலை குறித்து முழுமையான தகவல்களை தெரிவிக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே பழனியில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பழனிசாமி என்பவரது உடலிலிருந்து சற்று முன்னதாக அந்த தோட்டா என்பது எடுக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் இங்கு தொடர்ந்து மோசமான நிலையில் இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய சுப்பிரமணியனின் உடல் என்பது தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாகவும், அவர் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சற்று முன்னதாகத்தான் அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு மருத்துவம் என்பது துவங்கியிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த அறுவை சிகிச்சை நடைபெறும் எனவும், அதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்த ஒரு முழுமையான தகவல்கள் தெரிய வரும் எனவும், துப்பாக்கி தோட்டாவை அகற்றுவதற்கான ஒரு முழு தீவிர பணியை மருத்துவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. சிவரஞ்சலி. துப்பாக்கிச்சூடு பட்டவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என நம்பப்படுகிறது. விரிவான தகவல்களை அளித்தமைக்கு செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி.